எடுத்தாச்சு. இப்போ யூடியூப்ல போய் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்ன பார்த்துட்டு செக் பண்ண போறோம். பாருங்க. திருப்பூர் புதிய பேருந்து அருகில் ஸ்டேட் பேங்க் மாடியில் எல்லாரும் வந்து போற அளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து சிம் ஸ்லாட்டை கலட்டணும். கலட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டஸ்ட் ரொம்ப ஃபார்ம் ஆகிருக்கு. டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேகம் ஆன் பண்ணி வேகம் க்ளீன் பண்ண போகிறோம். வேகம் ஆன் பண்ணியாச்சு. வேகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்துக்குங்க எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணணும். சார்ஜ் போடுற பின்னு, ஹெட்செட் மாட்டுற பின்னு, மைக்கு, எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ அத்தனையும் ரிமூவ் பண்ணிடும். இப்போது வேகம் க்ளீன் ஆயாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இந்த ஐபிஏ சொல்யூஷன் வச்சு மொபைலில் வந்து க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கைரேகையெல்லாம் பட்டிருக்கோம். சாஃப்டான ஃபேப்ரிக் வச்சு சுற்றி க்ளீன் பண்ணிக்கிங்க.
ओके क्लीन पड़िया अत वा ओपन बटन इंबर वाटर प्रूफिंग मिशन आन पड़पर पुश पड़े ओपन पड़िया सिम स्लाटे वो सिम स्लाट वो वचिक मोबाइल चार्ज पड़े पिन्न वो पक पोसीशन इत ट्यूबोड पोसीशन इत पक मईको पोसीशन इत मट चार्ज पड़े पिन्न मट करेक्टा डीपा वो वैसे इत ओपन वो नानो सोल्यूशन एमएल सर ना पाएल एमएल 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 विटाच இது க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க வச்சாச்சு அடுத்து க்ளோஸ் பண்ணிருங்க இத க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ண போறோம் வாட்டர் ப்ரூஃபிங் ஆன் ஆக போகுது இது ஆன் பண்ற பட்டன் ஆன் பண்ணிட்டு வேகம் ஆன் பண்ணிரணும் இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு சரியா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்க போறோம் அந்த ஏர் ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியுது और नालु निमिषम अल्लदु अंजु निमिषत्तुल अदै एडुत्तु पार्क्कणुम ओके अंजु निमिषम आयिरुच्चु इप्पो नम्म वंदु ओपन पण्ण पोरोम இப்போ பாத்தீங்கன்னா அந்த நானோ லிக்விடோட கேஸ் வந்து வெளிய வரத பாக்க போறீங்க இப்போ நம்ம போன் எடுக்க போறோம் एड़ताचे क्लोज पन्नियला पाथेंगे ना मोबाइल फ्रेशा इरुके टोटला एल्ला गैपुमे वंदे इंद नानो लिक्विड मूलमा वाटर प्रूफिंग आयिरुच्चे इप्पो वंदे कोटिंग आयिरुच्चे அடுத்து வந்து டிஸ்ப்ளேல வந்து இந்த நானோ லிக்விடோட தடுப்புகள் ஆயிருக்கு இத வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சம் விட்டா போதும் டிஸ்ப்ளேல மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த லைட்ட தடுப்புகள் இருக்கு சோ ஓகே க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து வந்து இந்த நானோ கோட்டிங்கோட லிக்விட் வந்து ஹீட் பண்ணுங்க லைட்ட ஒரு 1 நிமிஷம் ஹீட் பண்ணா சரியாயிரும் ஓபன் ஹீட்டர் ஓபன் பண்ண போறோம் சிம் ஸ்லாட்டையும் கண்டிப்பா உள்ள வைக்கணும் अच्छा अच्छा ना पाते क्लोज पड़ी क्लोज पड़िया हीटर आन पड़पो आन पड़िया बाधा कंपा इले मोबाइल के मुझे नमक 100% पागा
மேனா கோட்டிங் போட்டாச்சுன்னா இப்போ தண்ணி க்ளீன் போறணும்ங்களா அந்த ஸ்பீக்கருக்குள்ளலாம் தண்ணி போச்சுன்னா ஏதா ப்ராப்ளம் ஏற்படுமா இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தான் வந்து நம்ம அந்த நானோ கோட்டிங்கே போடுறோம் சுத்தி வந்து மொபைலோட எந்த சின்ன ஒரு சந்து கூட இல்லாம வந்து இந்த நானோ கோட்டிங் மூலமா ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடும் அதனால எந்த ஒரு பாதிப்பு கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆச்சு ஆஃப் பண்ணிடலாம் மொபைல் வெளிய எடுக்க போறோம் மொபைல் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பல ஓரளவுக்கு இருக்கிற சூடு தாங்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஹீட்டிங் process முடிஞ்சது அடுத்து வந்து சிம்ல வந்து சிம் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ண போறோம் சிம் ஆட் பண்ணி முடிஞ்சது மொபைல் ஆன் பண்ண போறேன் மொபைல் ஆன் ஆயிட்டு இருக்கு அடுத்து வந்து கோட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன் யூஸ் ஆகுதா கால் போகுதா மத்தபடியான process பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா processலாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போட்டு காமிக்க போறாங்க நான் பார்க்கலாங்களா ஆ பார்த்தலாம் கோட்டிங் process முடிஞ்சது மொபைல் லாக் எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போ யூடியூப்ல போய் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்ன பார்த்துட்டு செக் பண்ண போறோம் பாருங்க இப்போ process முடிஞ்சது மொபைல் வெளிய எடுத்துடலாம் மொபைல் நல்லா துடைச்சிடலாம் ஓகே நான் இப்ப பாத்தீங்கன்னா processலாம் முடிஞ்சிருச்சு இப்போ உடனே போய் சார்ஜர் போடலாமா இல்ல கண்டிப்பா சார்ஜ் போட கூடாது processலாம் முடிஞ்சு 3 மணி நேரம் கழிச்சு சார்ஜ் போடணும் நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இளைஞர்கள் இன்று தமிழகத்துல நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அவர்களுக்கு ஏதுவா தொழில் தொடங்குது விதமா அனைவருமே முதலாளியா மாற்றணும்னு தான் எங்களுடைய எண்ணம் அதுக்கு தான் நேரடியாக நாங்களே மார்க்கெட்டில் இறங்கி எங்களுடைய உற்பத்தி திறனை நாங்கள் இறங்கியிருக்கோம் இது மட்டும் மொபைல் ஷாப்பில் மட்டும் வைக்கணும் இல்லை மெடிக்கல் ஷாப்பில் வச்சுக்கலாம் மளிகை ஸ்டோரில் வச்சுக்கலாம் பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒரு ஈஸியான ஒரு எளிவான ஒரு இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு குறைந்த முதலீட்டில் தினமும் ஒரு 4000 ரூபாய் வர்ற மாரி நம்மளோட ஏர்னிங் இருக்கு இது வந்து எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை மகளிர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாத்திற்கும் முதலாளி ஆக்குவதற்கு ஒரு சிறந்த தொழிலாக நாங்கள் உருவாக்கி உங்களுக்கு தருகிறோம் நன்றி வணக்கம்